நீர்வரத்து கால்வாய்களை தூர்வார அனுமதி வழங்க கோரி தன்னார்வலர்கள் தொடர்ந்த வழக்கு. அரசு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நீர்வரத்து கால்வாய்களை தூர்வார அனுமதி வழங்க கோரி தன்னார்வலர்கள் தொடர்ந்த வழக்கு. அரசு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். இளைஞர்கள் தானாக முன்வந்து கால்வாய் தூர அனுமதி கோரி ஏன் அனுமதி வழங்கவில்லை என மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக முதல்வர் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடு ஈர்த்து வருகிறார். ஆனால் இங்குள்ள அதிகாரிகள் பொறுப்பின் மேல் முதலீட்டுடன் திரும்பி விடுவார் என நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதேபோல் இளைஞர்கள் தாமாக முன்வந்து கண்மாய் தூர அனுமதி கேட்டால் அனுமதி வழங்குவதும் இல்லை என நீதிபதிகள் கூறினர். வழக்கு குறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சி 11 தாக்கத்தில் இந்த மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரத்தை சேர்ந்த சதீஷ் என்ற மதுரை அமர்வு 14 மனு தாக்கல் செய்தார். அதில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா, சாயல்குடி தாலுகா, கமிதி தாலுகா உள்ளிட்ட பகுதியில் உள்ள நீர்வரத்து கால்வாய் முறையாக பராமரிக்கப்படாத ஒட்டுதல்கள் வண்டி நீர் செல்ல முடியாத நிலை உள்ளது. இதனால் அதை நம்பி விவசாயி இந்த பகுதிகளை சேர்ந்த விவசாயி நீரின்றி விவசாயம் செய்ய முடியாத நிலையில் தள்ளப்படுகிறது. இதன் பின் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே இந்த பகுதியில் நீர்வரத்து கால்வாய்களை சீமைக்கருமை வெட்டி அகற்றி கால்வாய் தூர எங்களுக்கு தொண்டு நிறுவனம் அனுமதி அனுமதி வழங்க வேண்டும் விண்ணப்பித்தோம். ஆனால் மாவட்ட ஆட்சி அனுமதி வழங்கவில்லை எனவும் அனுமதி வழங்க வேண்டும் கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணிய சுந்தரமோகன் அமர்வு, இது போன்று ஆயிரக்கணக்கான இளைஞர் அபூர்வமாக தொண்டு செய்ய வந்தாலும் அவர்களுக்கு போதிய ஒத்துழைப்பு அரசதிகள் கொடுப்பதில்லை. தமிழக முதல்ல வெளிநாடுகளில் சென்று முதலீடுகள் ஈர்த்து வருகிறார். ஆனால் இங்குள்ள அதிக பொறுப்பின்மையால் முதலீடு செய்வது திரும்பி விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் லஞ்சம் பெற முடியாது என்ற கருத்து தெரிவித்து இதனால் மனதார் கார்வல் தூர அனுமதி கோரி மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைத்துள்ளார்.